நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 70 வயதை தாண்டிய மூதாட்டி நாகலட்சுமி அம்மையார் ஜோதிடத்தின்பால் ஆர்வத்தை கொண்டிருக்கின்ற ஒரு 70 வயது கடந்தவர். நினைவே தப்புகிறது என்று சொல்கிறார். 75 வயதிற்கு மேலே எனக்கு ஆயிடுச்சு, நினைவே தப்புகிறது. ஆயினும் ஜோதிடத்தின்பால் ஆர்வம் இளைய வயதில் ஆர்வம் இருந்தது. தற்போது உங்களுடைய யூடியூப் வீடியோக்களை பார்த்து பார்த்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டு ஓரளவுக்கு ஜோதிடம் புரிகிறது. பேரன் பேத்திகளுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. மகன் மருமகளுடைய ஜாதக அமைப்புகளையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போது நாகலட்சுமி அம்மையார் அவர்கள் கேட்ட கேள்வி, சுக்கரம் 3-8 மறையுது என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா மறையினால என்ன பலன், அந்த சுக்கரன் என்ன செய்யும் 3-8 இடங்கள்ல அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. மிக நீண்ட விளக்கம். மேம்போக்காக பார்த்தா ஒரு சிம்பிளான கேள்வியாக இருந்தாலும் அவங்க கேட்குற துணி வந்து எனக்கு சில விஷயங்கள் புரியுது. மறைவு ஸ்தானத்தில் விளக்குகள் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன். 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட 6, 12 இடங்கள் சுக்கரனுக்கு மறைவு இல்லை. 3, 8 இடங்கள் பூரண மறைவாக மறையும்னு சொல்கிறேன். அப்போ சுக்கரன் மறைந்தால் என்ன நடக்கும்னு அவங்க கேட்குறாங்க. காமம் கிடைக்காதான்னு கேட்குறாங்க. இல்லை, மூன்று எட்டாம் இடங்களில் 8 இடத்துல சுக்கரன் முழுமையாக மறைகிறார். அங்கே என்ன விதமான ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்? அடுத்த கேள்விக்கு வந்துடணும் இல்லையா. ஜோதிடம் என்பதே பலவிதமான காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா. ஜோதிடம் என்பது பலவிதமான காம்பினேஷன்ஸ், ஏராளமான அடுக்குகளை கொண்டது ஜோதிடம். 3, 8 இடங்களில் சுக்கரன் மறைந்தால் அவருடைய பலன்களை அவர் தரமாட்டார் என்பது ஒரு விதி. இங்கே சுக்கர தசை வருகின்றதா என்பது மிகப்பெரிய சூட்சமம். சுக்கர தசை வந்தால் தான் நடக்கும். அதுவும் சுக்கர தசை ஒரு 30 வயதுகளிலிருந்து 50 வயது வரைக்குள்ள வருகிறது. காமத்தை அனுபவிக்க வேண்டிய வயதுகளில் வரும் பொழுது சுக்கரன் நல்ல பலன்களை தரமாட்டார் என்பது விதி. அதே சுக்கரன் 3, 8 இடங்கள் அவருக்கு ஆட்சி மூலத்திரிகோண உச்சமான இடமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். உதாரணமாக மகர லக்னத்திற்கு 3 இடத்தில் உச்சமடைவார். மகர லக்னத்திற்கு 3 இடத்தில் உச்சமடைவார். துலாம் லக்னத்திற்கு 8 ஆட்சி அடைவார். இவர் செய்வார், அதாவது மகர லக்னம் 8 சுக்கிரன் மறைவு. அங்கே ஸ்தான பலத்தை இழந்து பகை நிலையில் இருக்கிறார். ஒரு ஒரு கேள்விக்கு பூரணமாக ஒருவரில் இங்கே பதிலே கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் கணக்கிட வேண்டியது சுபத்துவ பாபத்துவம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுவேன். சரி, உதாரணத்திற்கு நீங்கள் கேட்ட கேள்வி, 3, 8 சுக்கிரன் மறைந்தால் என்ன? ஒரு பெண்ணிற்கு மகர லக்னம், நீங்கள் பேத்தியை தான் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறீங்க அதில். சரி, ஒரு பெண்ணிற்கு மகர லக்னம் 8 மறைவு. இந்த மகர லக்னத்திற்கு 5-10 உடையவர். ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்தையும் தருகின்ற வலிமையை இழக்கிறார். இங்கே 8 சுக்கிரன் மறைவு என்பது சூரியனுடைய வீட்டில் அவர் மறைகிறார் என்பதால் கடுமையாக அவருடைய அவருக்கு சூரியனையும் சந்திரனையும் பிடிக்காது. சந்திரனை விட சூரியனை இன்னும் ஆகாத ஒரு அமைப்பு. ஆக அந்த அமைப்பில் சிம்மத்தில் அவர் கடுமையான எரிச்சல் நிலையில் இருப்பார். அதாவது மறைவு ஸ்தானத்தில் ஸ்தான பலத்தை இழந்து பகை வீட்டில் இருக்கிறார். நீச்சம்ன்றதுலாம் அப்புறம், நீச்சம் நண்பருடைய வீட்டில் தான் ஆவார். நீச்சத்திற்கும் பகைக்கும் அதாவது இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். வெறுமென 8 இடத்தில் மறைந்திருந்தால் ஒரு பலன். 8 இடத்தில் கூடுதலான ஒரு பாபத்துவத்தோடு இருக்கிறார். சனி ராகுவோடு 8 சேர்ந்துட்டார். இப்போது நான் சொன்னதைப் போல தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அல்லது தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. சுக்கர தசையில் வீடு வாசல் வாகனம் எதுவுமே கிடைக்காது, இருக்கிறது போயிடும். ஏற்கனவே இருக்கின்ற வீட்டை சுக்கர தசையில் இழக்க வைப்பார். நல்ல வீட்டை இழக்க வைத்து ஒரு பாபத்துவமான சுக்கரன் ஒரு வசதி இல்லாத வீடுகளில் போவார். சரி, இத்தனை பலன்களையும் எதிரே கும்பத்தில் இருக்கின்ற சிம்மத்திற்கு நேரெதிரே கும்பத்தில் இருக்கின்ற ஒரு வளர்வரை பௌர்ணமிக்கு அருகில் போய்க் கொண்டிருக்கிற சந்திரனின் அதியோக பலத்தில் இருக்கிறார். அத்தனையும் தலைகளாக மாறும்.